வணக்கம், வெல்கம் பேக் டு மர்சி குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் லஞ்சுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் சோயாவை ஊற வச்சுக்க போகிறேன். நார்மல் தண்ணியில் நீங்கள் வந்து ஊற வைக்கிறீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், 2 to 3 hours கூட ஆகும். அதனால் சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த ஹார்ட்னஸ் மாதிரி நம்மளுக்கு சாஃப்டாக கிடச்சிரும். ஒரு 1 hourலேயே நீங்கள் இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு இதை எடுத்துக்க போகிறோம். இந்த மீல் மேக்கரை வந்து ட்ரையாக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிட்டால் தான் நம்ம போடுற மசாலா எல்லாமே அதுக்குள்ளே சேரும். மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க, இது இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணலாம். ஒரு சூடான பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்துடலாம். 1 teaspoon சோம்பு, இடித்து வச்ச பூண்டு நான் சேர்த்துக்கிறேன், தோலோடு இல்லைனா தோல் இல்லாமல் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் 1/1 நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம ஒரே ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா குக் ஆகி வரப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon மிளகாத்தூள், 2 teaspoon மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. இந்த மசாலா குக் ஆகி நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி வெறியில் விட்டு நல்லா குக் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா குக் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மீல் மேக்கரில் லைட்டாக அந்த கிரேவியோடு நம்ம வந்து குக் பண்ணும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். கடைசியாக நம்ம பெப்பர் பொடி சேர்த்து இறக்க போகிறோம், இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட கலந்ததுக்கப்புறமா இந்த மீல் மேக்கர் குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க. இது நல்லா குக் ஆகட்டும். மீல் மேக்கர் நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம 1 full teaspoon பெப்பர் பொடி தூவி விட போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு டேஸ்டியான ஒரு சோயா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த சோயாவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதே அது தானாக நல்லா உடஞ்சிரும், அப்படின்னா அது நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் ஒரு சிம்பிளான தால் அண்ட் ரைஸோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ன்னு இந்த வீடியோவில் எண்டில் வர ரெசிபி கார்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் மர்சி.